वासुदेवाय ओम भगवते वासुदेवाय ओम ज्ञानतिमिरान्तस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुं निहितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपागदा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितां तां च जीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरि प्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिंधुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। श्रीमद्भागवतम 10वां स्कंदम कृष्ण लीलेगल कृष्ण कदै பார்த்துட்டு இருக்கோம். நேற்று தினம் வந்து மிருகா அப்படிங்கிற அந்த இது அதுக்கப்புறம் வந்து அந்த பானாசுரனுடைய வதத்துல இருந்து ஆரம்பிச்சோம், மிருகானுடைய கதை பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பலராமர் 2 மாசம் வந்து விருந்தாவனத்துல போய் தங்கி என்னென்ன லீலைகள் செஞ்சார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பவுண்டர்கன் அப்படின்னு இந்த லீலையை பார்த்தோம், எங்க வந்து அவன் கிருஷ்ணா மாதிரியே வேஷம் போட்டுட்டு கிருஷ்ண மாதிரியே எல்லாம் செய்யணுங்கிறத அப்புறம் அவனை சம்ஹாரம் பண்றது பார்த்தோம். கூடவே அவன் கூட வந்த அந்த காசிராஜனை இது பண்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் காசிராஜன் மூலமா அந்த தக்ஷாக்னி அப்படிங்கிற அந்த பூதத்தை அனுப்புறது, அதுக்கப்புறம் காசி நகரத்தையே அது வந்து மறுபடியும் மீண்டும் வந்து யார் மேல ஏவி விட்டாங்களோ அது மேலே திருப்பி வந்துருது அப்படிங்கிற லீலையை பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து பலராமர் எப்படி இந்த த்விவிதா அப்படிங்கிற அந்த குரிலா குரிலாவுக்கு இது பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். யார் அந்த த்விவிதா? திரேதாயுக சமயத்துல வந்து சுக்ரீவனுடைய மினிஸ்டரா இருந்து அதுக்கப்புறம் நரகாசுரனுடைய கெட்ட சகவாசத்தினால ராங் அசோசியேஷனால ஹி பிகம்ஸ் எ டிமோனிக், அதாவது அசுர குணங்கள்லாம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எப்படி சாம்பா வந்து துரியோதனோட மகளான லக்ஷ்மணாவை வந்து திருமணம் செஞ்சுக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்புறம் அவனை வந்து சிறைப்பிடிக்க உடனே வந்து யதுவம்சம் முழுக்க வந்து சண்டை போட போக அப்ப பலராமர் வந்து நான் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு போய் அப்புறம் அவர் அவமானப்படுற மாதிரி அவங்களை வந்து இந்த கௌரவர்கள்லாம் வந்து காலில் இருக்கிற செழுப்பை தூக்கி தலையில வச்சுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஏளனமாக பேச உடனே வந்து பலராமர் கோபம் கொண்டு அந்த முழுமையான அந்த என்டையர் சிட்டி அஸ்தினாபுரத்தை இழுத்துன்னு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு எல்லாம் நடந்தது அப்படிங்கிறதும் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து நாரதர் ஒரு நாள் வந்து கிருஷ்ணருடைய அந்த 16108 அரண்மனைக்கு எப்படி வந்து விஜயம் செய்தார், அங்க ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல கிருஷ்ணர் என்னென்ன பணிகள் செஞ்சிருந்தார்னு பார்த்தோம். ஒரு இடத்துல பார்த்தோம்னா பிராமணர்களுக்கு செஞ்சிருந்தார், ஒரு இடத்துல யஜ்யம் செஞ்சிருந்தார், ஒரு இடத்துல குழந்தைகளோட விளையாடிட்டு இருந்தார், ஒரு இடத்துல பார்த்தோம்னா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தார், இன்னொரு இடத்துல தூங்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஒரு ஒரு இதுவா வந்து பலவிதமான நிலைகள்ல வந்து ஒரே சமயத்துல அவர் செஞ்சுட்டு இருந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணருடைய டெய்லி ரொட்டீன் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தோம். டெய்லி ரொட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து பகவானே வந்து தன்னுடைய ரொட்டீன் ரொம்ப பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணதுனால தான் நமக்கு வந்து அது மூலமா நாமும் எந்த ஆசிரமம் எந்த வர்ணத்தில் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்வதர்மம் நமக்குன்னு கர்ம நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் நமக்குன்னு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரிவர செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சுதர்மா அப்படிங்கிற அந்த சபையில வந்து அந்த தூதுவன் வந்து சொல்ல எந்த தூதுவன் அந்த ஜராசந்தனால் கிட்டத்தட்ட 20,000 அரசர்களை வந்து சிறைப்படிக்கப்பட்ட அந்த தூதுவன் வந்து சொல்ல உடனே ஜராசந்தனை இது பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். அதே சமயத்துல இந்த ராஜசூய யஜ்யம் நடத்தணும் அப்படிங்கும் போது அந்த தூதுவன் கிட்ட சொல்ல கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் யுதிஷ்டர் மகாராஜா வந்து அந்த ராஜசூய யஜ்யம் பண்ணணும், அதுக்கு வந்து ஒவ்வொரு திசையிலையும் எல்லாரையும் தன்னுடைய சகோதரர்கள் அன்பி வைக்க, அப்புறம் வந்து கடைசியில ஜராசந்தன் கிட்ட இருக்கிற அந்த 26,000 அரசர்களை வந்து விடுவிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலை வந்து அதுக்கப்புறம் தான் வந்து சண்டை போடுறது. அதை பார்த்தோம் எப்படி வந்து ஜராசந்தனுடைய அந்த மகதராஜ ராஜா வீட்டுல போய் பீஷ்மர் சாரி பீமன் அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணன் 3 பேருமா பிராமணர்கள் வேஷம் தரித்து அதுக்கப்புறம் 27 நாட்கள் தொடர்ந்து சண்டை. 28வது நாள் பீமன் என்ன பண்றா, கிருஷ்ணர் இந்த லீலை ஏன் அவனு செய்யறாருன்னா பீமனுக்கு அந்த குளோரிபிகேஷன் பீமனுக்கு அந்த எல்லா விதமான புகழும் அவனுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஜராசந்தனோட வந்து மல்யுத்தம் போட வச்சு அப்புறம் வந்து ஜராஹசந்தனுடைய சம்ஹாரம், அதுக்கப்புறம்
கிருஷ்ணர் வந்து அந்த எல்லா ராஜாக்களையும் விடுவித்து தன்னுடைய அழகான அந்த சாமசுந்தர ரூபத்தை அவங்களுக்கு வந்து தரிசனம் தரார். கூடவே வந்து சதுர்புஜ ஃபார்ம் நான்கு கரங்கள் கொண்ட அந்த ரூபத்தையும் தராரு. அதெல்லாம் கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இவ்வளவு நாள் நாங்க புலன் நுகர்ச்சிக்காக இருந்துட்டோம், இனிமே நாங்க ஆன்மீக விஷயமா உங்களுடைய ஞானத்திலேயே எங்களுடைய கர்மாக்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலை இருந்து அவர்கள் வந்து செல்கின்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த ராஜசூயோகம் நல்லபடியா நடந்து முடிகிற சமயத்துல இந்த சிசுபாலன் வந்து பகவான் மேல வந்து ஏளனமா பேச ஒரு ஒரு குற்றமா வந்து பொறுத்து கொண்டிருந்த பகவான் அந்த நூறாவது குற்றம் வந்தவன என்ன பண்றார், தன்னுடைய சுதர்ஷன் சக்கரம் எடுத்து அவனை வந்து சம்ஹாரம் பண்ணிடுறார். அதுக்கப்புறமா வந்து ராஜசூயோகம் நல்லபடியா நடந்து முடியறது அதோட நம்ம பார்த்தோம். சோ அந்த ராஜசூயோகம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னா அங்க இருக்கிற எல்லாருமே வந்து யுதிஷ்டரை வந்து ரொம்ப புகழ்ந்து பாடுறாங்க. கிருஷ்ண புக்ல வந்து அதுக்குன்னு தனியா ஒரு சாப்டர்லயே வந்து சொல்லப்பட்டுள்ளது. அதாவது வந்து யுதிஷ்டர் வந்து ஏன் சாம்ராட் அப்படின்னா அவருக்கு வந்து எதிரிகளே அல்ல, அதாவது வந்து தேர் இஸ் நோ எனிமி ஃபார் யுதிஷ்டர். அந்த அளவுக்கு எல்லாரோடையும் ரொம்ப ஒத்துழைத்து எல்லாருக்கும் நல்லபடியா அவர்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு ரொம்ப அற்புதமான அந்த ராஜசூய இயக்கத்தை வந்து நல்லபடியா சிறப்பா செஞ்சு முடிக்கிறார். அது முடிச்சு அன்னைக்கு சாயந்தரம் பொழுதுல கங்கை, அதாவது கங்கைனா அந்த இடத்துல யமுனைன்னு அர்த்தம், ஓகே, அந்த அஸ்தினாபுர பக்கத்துல யமுனையில போய் வந்து நீராடுறார். அதுக்கப்புறம் அந்த என்னென்ன யஜ்யங்கள் பண்ணமோ அந்த யஜ்யங்கள்லாம் பண்ணி முடிக்கிறார். அதுபோது எல்லாரும் ஆரவாரமா அது அந்த அந்த முழுமை அதாவது பூர்ணாவதி முடிஞ்சு எல்லாருமே எல்லாம் ரொம்ப சந்தோஷமா எல்லாம் விளையாடுறது இதெல்லாம் நடக்கிறது. ஸோ அந்த எல்லா விளையாடுறதெல்லாம் நடக்கும்போது எல்லாருமே வந்து நல்ல மகிழ்ச்சியான இருக்கும்போது ஒருவனே ஒருவன் மாத்திரம் வந்து மனசுக்குள்ள அவ்வளவு வெஞ்சன்ஸ், அவ்வளவுக்கு அளவு கல்மிஷம், அவ்வளவுக்கு அளவு நஞ்சு, அதாவது என்னது விஷயம் எப்படி வந்து பொறாமை, இன்னொன்னு வந்து தற்பெருமை, யாரு துரியோதனன். ஸோ துரியோதனால இதை வந்து தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் வந்து சந்தோஷமா இருக்காங்க ஆனா அவனால சந்தோஷமா இருக்க முடியல. கர்ணன் முதற்கொண்டும் அவன் வந்து இந்த தான தர்மங்கள்லாம் பண்றான் அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்துருக்கான், அது மாதிரி ஒருத்தர் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனாலும் துரியோதனால வந்து அதை வந்து பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு வந்து ஒன்னு பாண்டவர்கள் மேல அப்படிங்கறத விட இன்னொன்னு என்னன்னா அவனுக்கு வந்து தான் தான் ராஜ்யத்துக்கு வந்து தான் தான் அதிபதி, தான் தான் வரணும் அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு வந்து தீவிரமா இருந்தான். சோ அந்த மாதிரி வரும்போதுதான் உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு சாப்டர்ல துரியோதன் ஏந்து அவமானப்படுத்தப்பட்டான் அப்படிங்கிற நிலை உங்களுக்கு தெரியும். நீங்க மகாபாரத்திலே பார்த்திருப்பீங்க இந்த மயதானவா அந்த மயன் இந்த காண்டவா அந்த ஃபாரஸ்ட் அழிக்கும் போது அந்த காட்டை அழிக்கும் போது அங்கிருந்து அந்த மாயன் வந்து என்ன பண்றான், ரொம்ப அற்புதமான ஒரு அரண்மனையை உருவாக்கி தரான். பல விதமான மாய விஷயங்கள் நடந்து போற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல தண்ணி இருக்கும், திடீர்னு பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், அது மேல நடந்து போகலாம், திடீர்னு ஒரு ஒரு பொம்மை மாதிரி இருக்கும், அதை தொட்டு பார்த்தா அது பொம்மை கிடையாது வேற ஏதோ ஒரு விஷயம், அந்த மாதிரி நிறைய மேஜிக்கல் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி எல்லாரும் வந்து ரொம்ப அந்த பார்ட்டி மூடு எல்லாரும் நல்லா இதுவா இருக்கும்போது துரியோதனால அதை தாங்கிக் கொள்ள முடியாம அந்த அரண்மனைக்குள்ள நுழையறான். ஒரு இடத்துல பார்த்தா இந்த மாதிரி ஒரு கார்பெட், இந்த மாதிரி ஒரு நடந்து போறான், திடீர்னு பார்த்தா அது தண்ணி, அதுல கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்த உடனே வந்து எல்லாருமா பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க. அது யார் சிரிக்கிறா, அது திரௌபதியும் பார்த்து சிரிக்கிறான். ஸோ எல்லாரும் வந்து இது மாதிரி சிரிக்கும் போது ஆக்சுவலி யுதிஷ்டர் சொல்றாரு, ஆக்சுவலா இந்த மாதிரி சிரிக்கூடாது, என்னதான் இருந்தாலும் துரியோதனன் வந்து என்னுடைய தம்பி, இதை எல்லாரும் இது பண்ணக்கூடாது. ஆனா கிருஷ்ணன் வந்து இல்லை பரவாயில்ல பரவாயில்ல என்ன இருக்கு அப்படின்னு விட்டுறாரு. ஏன் அப்படி விடுறாரு அப்படின்னா அவனுக்கு இன்னும் அந்த கோபம் வரணும், அந்த கோபத்தினால சண்டை மூட வேண்டும், அந்த சண்டை மூட்டுறதுனால கண்டிப்பா மகாபாரத யுத்தம் நடக்கணும் அப்படிங்கறதுனால பரவாயில்ல பரவாயில்ல சொல்லி அவரே வந்து அந்த கிண்டலை வந்து இன்னும் நல்லா உற்சாகப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அதனால அந்த அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் இன்னும் நல்லா கிண்டல் பண்றாங்க, கிண்டல் பண்ற மாதிரி சிரிக்கிறாங்க. ஸோ துரியோதன மனசுல அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமா இருந்த அந்த பகை வந்து ரொம்ப வெறியா ரொம்ப தீவிரமான பகையா மாறிடுது. அந்த பகையை மாறுறதுனாலதான் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அப்பதான் சாம்ராட் பட்டம் வாங்கி அப்பதான் தான் வந்து எல்லாருந்து இருக்கும் போது தனக்குன்னு இருக்கிற ஒரே வீக்னஸ் என்னது, அந்த சூதாட்டம். ஸோ அதை நல்லபடியா எப்படி பயன்படுத்த நல்லபடியா அப்படிங்கிற வார்த்தையை விட அதை தனக்கு தகுந்தாற் போல யார் மாத்திக்கிறா, துரியோதனன் தன்னுடைய மாமா சகுனிய மூலமா வந்து யுதிஷ்டர் ஒரு நாள் இந்த மாதிரி கூட வச்சு மறுபடியும் எல்லாரையும் இழக்கின்றான். தன்னுடைய சகோதரர்கள் தம்பியும் இழுக்கின்றான், மனைவியை இழுக்கின்றான், ராஜ்யம் எல்லாத்தையும் இழுத்துதான். அதுக்கப்புறம் திரௌபதிய வஸ்திராபரணம், திரௌபதி வஸ்திராபரணத்துலதான் வந்து கிருஷ்ணன் வந்து திரௌபதியை காப்பாத்துறான். அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு வருஷம் வனவாசம், அந்த ஒரு வருஷம் வனவாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து அஜ்ஞானவாசம், சாரி ஒரு வருஷம் அஜ்ஞானவாசம், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வந்து
நாடு திருப்பி தர முடியாதுன்னு சொல்லி அப்புறம் தான் மகாபாரத யுத்தம் ஆரம்பிச்சது அப்படின்னு. சோ காரணம் என்ன அப்படின்னா, அது ஒன் ஆஃப் தி முக்கியமான காரணம் இந்த இந்த துரியோதனை அவமானப்படுத்துவது அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சோ இந்த துரியோதனை அவமானப்பட்டது ஒரு பக்கம், இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கிருஷ்ணன் மறுபடியும் ஹஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகைக்கு வந்துடுறார். ஹஸ்தினாபுரத்துல இருந்து துவாரகைக்கு வந்த அப்புறம் சால்வன் ஒரு சால்வன் ஒரு ராஜா, ஒரு அவன் யாருன்னா வந்து அவனுக்கு வந்து கேள்விப்படுறான். என்ன கேள்விப்படுறான், சிசுபாலன் இறந்து விட்டான். அதாவது மொத்தமா ஒரு குரூப் இருக்குது, என்னது, கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன், தண்டவக்ரன், காசிராஜன், பவுண்ட்ரகன், சால்வன், இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப், ருக்மி, இவங்க எல்லாம் ஒரு குரூப், என்னது, பாண்டவர்களுக்கு அகைன்ஸ்ட் குரூப், எப்பவுமே வந்து துரியோதனக்கு சப்போர்ட் பண்ற குரூப். சோ இதுல சால்வன் வந்து அவனை வந்து சிசுபாலனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னோடனா அவனால வந்து தாங்கி கொள்ளவே முடியாது. அவன் என்ன பண்றான், கண்டிப்பா நான் வந்து இதுக்கு பழி தீக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌபா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆகாய விமானம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்த ஆகாய விமானம் எப்படின்னா, அதுவே வந்து ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்குமா. அது வந்து இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பெரிய ஜம்போ ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்களேன், அந்த மாதிரி ஒரு 10,000 ஜம்போ ஜெட் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு பெரியது. ஃப்ளோட்டிங் சிட்டின்னு வச்சுக்கோங்க, ஃப்ளோட்டிங் சிட்டின்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ளோட்டிங் சிட்டில எல்லாமே இருக்குமா, அந்த சிட்டிக்குள்ள, அந்த நகரத்துக்குள்ள, அந்த பிளேனுக்குள்ள. திடீர்னு அந்த பிளேன்ல இருந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தா உடனே அது எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு போகும். அங்கேருந்து ஃபுல்லா எந்த இடத்துல, இப்ப துவாரகைக்கு மேல வந்ததுன்னா அந்த இடத்துல வந்து எல்லா விதமான அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் அழிச்சு அந்த அந்த நகரம் முழுக்கே வந்து அழிச்சிடுமா, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இது அந்த பிளேன். ஓகே, சோ தன்னுடைய நண்பன் சிசுபாலன் இறந்துட்டான் அப்படின்னா, அதை தவிர அதுக்கு நிறைய மேஜிக், அதாவது நம்ம இந்த மாயாஜாலம்லாம் பண்றது. சோ இது தன்னுடைய நண்பன் சிசுபாலன் இறந்துட்டானே, ரொம்ப கடுமையான தபஸ் பண்ணுவான். என்ன கடுமையான தபஸ்னா, எதுவுமே ஆகாரம்லாம் எதுவுமே இல்லாம வெறும் அந்த டஸ்ட், அதாவது வெறும் கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம, நீர் ஆகாரம் எதுவுமே இல்லாம இருந்து கடுமையா தவம் பண்ணி தனக்கு வந்து அந்த அந்த சக்தி, எல்லா விதமான சக்தியும் வர வச்சுப்பான். ஸோ மயதானவா மூலமாக அந்த ஃப்ளையிங், அந்த ஃப்ளையிங் என்ன சொல்றது, அந்த மெஷின், அந்த ஃப்ளையிங் மிஷின் வந்து உருவாக்கும். ஸோ அந்த ஃப்ளையிங் மிஷின் உருவாக்கி, ஸோ கிருஷ்ணன் வந்து துவாரகை வந்துட்டு இருக்காரு, எங்கேருந்து, ஹஸ்தினாபுரத்துலேருந்து துவாரகைக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ துவாரகைக்கு வந்துட்டு இருக்கும் போது அதுக்குள்ள என்ன பண்ணுவான், இந்த மய இந்த இந்த சால்வன் தன்னுடைய அந்த மிகப்பெரிய அந்த இதை வந்து அமுச்சு விட்டுருவோம். இது அந்த மிரி, அது வந்து என்ன பண்ணுமா, அப்படியே துவாரகா நகர மேல அப்படியே மூழ்கி, இப்ப எப்படி அந்த அந்த பூதம் ஒண்ணு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சிட்டி அந்த இது வந்து துவாரகா மேல வந்து அப்படியே மறைச்சிண்டு எல்லாத்தையும் மேலேருந்து திடீர்னு என்ன சொல்றதுன்னா, மேலேருந்து திடீர்னு இந்த சேட்டலைட்ல இருந்து திடீர்னு எப்படி இந்த மிசைல்ஸ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல திடீர்னு, அந்த மாதிரி எல்லா விதமான மிசைல்ஸ், எல்லா விதமான ஆயுதங்களை வந்து துவாரகா முழுக்க அங்கங்க திடீர் திடீர்னு வெடிக்கிறது தான். இப்ப இந்த இப்போ ஈராக், ஆப்கானிஸ்தான்லாம் திடீர் திடீர்னு வெடிக்கும்ல, அந்த மாதிரி அங்கங்க பாம்பு ஃபுல்லா என்னமே பண்ண முடியல துவாரகவாசிகளால. உடனே வந்து பிரத்யும்னன், அந்த சமயத்துல வந்து கிருஷ்ணனுடைய மகனான பிரத்யும்னன், சாத்தகி, சாத்தியகி, சாத்தியகி யாரு, கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு, விஷ்ணி, சாருஸ் தேஷ்னா, இந்த எல்லாம் சாம்பா, அக்ரூரா, இவங்க எல்லாரும், பானுவிந்தா, இவங்க எல்லாம் பசங்க எல்லாருமா சேர்ந்து சால்வனோட சண்டை. அங்கேருந்து துவாரகையிலேருந்து கிருஷ்ணன் வந்துட்டு இருக்கா, சாரி, ஹஸ்தினாபுரத்துலேருந்து கிருஷ்ணன் துவாரகைக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவன் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்ச உடனே பயங்கரமான சண்டை, 27 நாட்கள் கடுமையான சண்டை, அதாவது கொஞ்ச நெஞ்ச சண்டையில ரொம்ப பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில வந்து சால்வனுடைய சொல்றது, சால்வனுடைய ஒரு தளபதி, அவன் பேரு தியூமன் பேரு, அவன் என்ன பண்றான், பிரத்யும்னனை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சு, அவன் கிட்டத்தட்ட ஒரு சமயத்துல பிரத்யும்னுக்கு வந்து மயக்கம் அடிச்சு விழுந்துற மாதிரி ஆயிட்டு. சோ மயக்கம் அடிச்சு விழுந்த உடனே பிரத்யும்னுடைய அந்த தேரோட்டி என்ன பண்றான்னா, ஐயோ நம்மளுடைய நம்மளுடைய எஜமானரை காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு வந்துடுறாரு. ஓகே, அந்த இடத்துல தப்பிச்சு வந்துடுறாரு. உடனே தப்பிச்சு வந்து கொஞ்ச நேரத்துல வந்து முழிப்பு வந்தவொடனே பிரத்யும்னுக்கு பயங்கர கோபம் வருது, சா என்ன வந்து ஏதோ புறமுது காட்டி, என்னதோ வந்து கோழை நினைச்சனை ஓட்டிட்டு வண்டியே, என்ன மறுபடியும் என்ன திருப்பி அங்க கொண்டு போ அப்படின்னு சொல்லி 8 நரக ஆரோஸ் அப்படின்னா
ஸ்பெசிஃபிக்கா ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்றது ஸ்பெஷல் வெப்பன்ஸ்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஸ்பெஷல் வெப்பன்ஸ் மூலமா அந்த டியூமன் அந்த டியூமனை வந்து பிரத்யும்னன் வந்து சம்ஹாரம் பண்ணிடுறான். தியூமன் வந்து மிகப்பெரிய அசுரன், சாலவனுடைய கூட இருந்த அந்த அசுரன், அவனே வந்து சம்ஹாரம் பண்ணிடுறான். சோ அதுக்குள்ளே கிருஷ்ணர் வந்துடுறாரு. கிருஷ்ணன் வந்தவொடனே இந்த மாதிரி வந்து 27 நாட்கள் தொடர்ந்து பயங்கரமான சண்டை நடந்துக்கிட்டு அவருக்கு இன்னும் கோபம். உடனே சால்மனோட சண்டை போடுறதுக்கு அவரும் வர்றாரு. ஸோ ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை. ஸோ அந்த சண்டையில என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா ஒரு சமயத்துல திடீர்னு வந்து அந்த இடத்துல இருந்து இப்ப இந்த யூஸ்ல இந்த ராம இதெல்லாம் பாப்பீங்கல்ல, சண்டை நடக்கும்போது திடீர்னு அவன் மறைஞ்சு போயிடுவோம். இப்ப நீங்க வந்து ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணனோ இல்ல வந்து இந்திரஜித்தோ என்ன பண்ணுவான், ஒரு இடத்துல வந்து அம்பு விடுவாங்க, திடீர்னு அவன் மாயமா மறைஞ்சிடுவான் இல்லையா. அது மாதிரி இந்த சால்வன் என்னமோ இவன் வந்து கிருஷ்ணன் வந்து அம்பு விடுவார், தன்னுடைய அந்த சாரங்கம் அப்படி சாரங்கி அப்படிங்கிற அந்த வில்லுல இருந்து திடீர்னு பார்த்தா இந்த சால்வன் மறைஞ்சிருவான். திடீர்னு எங்க ஆளை காணுமே அப்படிங்க பார்க்கும்போது ஒரு இடத்துல இருந்து சால்வன் வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஓடி வருவான். ஓடி வரும்போது பார்த்தா அங்க வந்து வசுதேவரோட தலை, ஓகே, வசுதேவரோட தலையை கொண்டு ஹா 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 அப்படின்னு சிரிச்சுட்டு பார் நான் உங்க அப்பாவை சம்ஹாரம் பண்ணிட்டேன், இந்த அவங்க அப்பாவோட தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலையை தூக்கி உருட்டி போடுற மாதிரி உருட்டி போடுவோம். உருட்டி போட்டவொடனே கிருஷ்ணருக்கு ஒரு டக்குன்னு ஒண்ணுமே புரியாது. அப்படியே தன்னுடைய சாரங்கம் வில்ல கீழே விழுந்துடும், அப்படியே அப்படியே கீழே விழுற மாதிரி விழுவார். விழுற மாதிரின்னா அப்படியே கொஞ்சம் நிலை குழற மாதிரி. அப்படின் போது கிருஷ்ணருக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். விழும்போது ஆஹான் சிரிக்கும் போதே வந்து கிருஷ்ணன் தெரிஞ்சிச்சு இந்த சால்வன் வந்து மேஜிக், அதாவது வந்து அவன் வந்து எங்கேயுமே போல, என்ன பண்றான் அவன் அந்த இருந்த இடத்துல இருந்தா ஒரு மேஜிக் ஒரு மயாஜால இது மாதிரி அவங்க அப்பாவோட தலையை மாதிரி உருவாக்கி கிருஷ்ணரை எப்படியாவது கீழே விழ வச்சு கொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு போன உடனே இந்த டார்ட்னுவாங்க பல்லா டார்ட்னா இந்த குச்சி இந்த இதை வச்சு அம்பு எல்லாம் வந்து சின்ன சின்னதா அனுப்புறது, சின்ன சின்ன டார்ட் குச்சிங்கன்னு அது இந்த கேம்ஸ் அது மாதிரி வந்து அனுப்பிச்சு கடைசியில என்ன பண்ணுவார் அவன் பார்ப்பார் இது இந்த இதுக்கு மேல இவன் போனான்னா வந்து தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் சக்கரத்தை எடுத்து விட்டுறார். சுதர்சன் சக்கரம் விட்ட உடனே இந்த தியூமன் ஏற்கனவே பிரத்யும்னால இறந்து போனான், அதுக்கப்புறம் இந்த சால்வனும் இறந்து விடுகின்றான். சோ இந்த சால்வன் வந்து என்ன சொல்றதுன்னா அகைன் நிறைய அசுரர்கள் மாதிரி இவனும் ஒரு மிகப்பெரிய அசுரன் அப்படின்னு ஒன்னு தேவலோகத்திலேருந்து வந்து எல்லாரும் வந்து பூமாரி பொழுது எல்லாரும் ரொம்ப அற்புதமா வந்து இது பண்ணுவாங்க. சோ இந்த சால் சிசுபாலன் இறந்தான், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நீங்க அந்த இடத்துல அந்த இந்த எபிசோட்ல துவாரகையில பாத்தீங்கன்னா ஜராசந்தன், ஜராசந்தனுக்கு முன்னாடி காசிராஜனும் பவுண்டரக்கனும் இறந்தான், அதுக்கப்புறம் ஜராசந்தன், அதுக்கப்புறம் இந்த சால்வன் சால்வா அப்படின்னு. சால்வன் இறந்த உடனே அவனுடைய இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா வந்து தண்டவக்கரன். தண்டவக்கரன் யாரு, சிசுபாலனுடைய இந்த சகோதரன், அவனுடைய பிரதர்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து இந்த விஷயம் கேள்விப்படுவான், தன்னுடைய சகோதரன் வந்து சிசுபாலன் வந்து கிருஷ்ணரால் வந்து வதம் செய்யப்பட்டார் அப்படின்னு அவன தண்டவக்கரன் அவனுடைய இன்னொரு நண்பன் விதுரதன் அப்படின்னு. சோ நம்ம நேத்தியே பார்த்தோம் சிசுபாலன் தண்டவக்கரன்ங்கிறது யாரு, அந்த ஜெயன் விஜயன் ரெண்டு பேர். அந்த ஜெயன் விஜயன் தான் வந்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபாவாகவும் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாகவும் இந்த யுகத்துல இந்த அவதாரத்துல என்னது சிசுபாலன் தண்டவக்கரனா வராங்க. சோ சிசுபாலன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு தண்டவக்கரன் வரான். தண்டவக்கரனோட சகோதரன் யார், விதுரதன். ரெண்டு பேரும் வராங்க, ரெண்டு பேரும் வந்து பயங்கரமான சண்டை. கிருஷ்ணர் வந்து சொல்லிடுறாரு, கிருஷ்ணர் கிட்ட வந்து இவன் சிசு தண்டவக்கரன் சொல்றான், என்னுடைய நண்பனான சிசுபாலன் நீங்க வந்து சாகடிச்சிட்டீங்க, நான் வந்து கண்டிப்பா வந்து பழித்தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து என்னதான் கிருஷ்ணா நீ வந்து உன்னுடைய என்ன சொல்றது உன்னுடைய கசின் இந்த சிசுபாலனை இது பண்ணாலும் நான் வந்து உன்னை வந்து கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசுபாலனுக்கும் சாரி தண்டவக்கரனுக்கும் கிருஷ்ணாக்கும் அகைன் ஒரு சண்டை, சரியான சண்டை, பயங்கரமான சண்டை. அந்த சண்டையில எப்படின்னா கிருஷ்ணருடைய கதம், அந்த கிருஷ்ணோட கதத்து பேர் வந்து கௌமோதகி அப்படிங்கிற பேர். அந்த கௌமோதகி கதத்தை வச்சு கிருஷ்ணரும் தண்டவக்கரனும் சண்டை மாறி மாறி சண்டை. கடைசியில கிருஷ்ணன் என்ன பண்றார், அந்த தண்டவக்கரனுடைய ஹிருதயத்துல இந்த இப்ப பாக்குறீங்களா, அந்த ஹிருதயத்துல தன்னுடைய அந்த கதை மூலமாக அவனுடைய ஹிருதயத்துல ஓங்கி ஒரு அடி அதை கொடுத்து அவனுடைய உயிரை எடுத்து விடுகின்றார், ஏன்னா அவரை வந்து சம்ஹாரம் செய்கின்றார் அப்படின்னு. சோ அவனுக்கு வந்து சாயுஜ முக்தி. என்ன சாயுஜ முக்தி, அவனுடைய அந்த மூன்று இது முடிஞ்சு போச்சு. என்னது, ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மூன்று லைஃப் டைம் இருந்து முடிஞ்ச உடனே
மீண்டும் அவன் வந்து வைகுண்டத்துக்கு திரும்பி விடுகின்றான். சோ முடிஞ்ச உடனே தண்டபக்கனுடைய நண்ப சகோதரன் யாரு, விதுரதன், அவனும் சண்டைக்கு வரான். அகைன் அவனையும் வந்து கிருஷ்ணர் வந்து சுதர்ஷன் சக்கரம் மூலமா அவனையும் சாகர் அவனையும் வந்து சம்பாரம் பண்ணிட்டான். சோ அதுக்கப்புறம் துவாரகா நகரத்துக்குள்ள வரார். உள்ள வந்தவுடனே அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரொம்ப நாள், கிட்டத்தட்ட ஒரு மாசமா சண்டை, கிருஷ்ணர் வந்து பல மாசமா இல்ல. அங்க அவர் வந்து அந்த ராஜசூயகன் சமயத்துல போனதோட சரி, அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து அவர் அந்த ஜராசந்தனோட அங்க ஒரு மாசம், அதுக்கப்புறம் அங்கேயே யுதிஷ்டர் என்ன பண்றாருன்னா அந்த ராஜசூயகம் முடிஞ்ச உடனே எல்லாரையும் உடனே அமுச்சு எல்லாரும் கிளம்பி போனவுடனே தனக்குன்னு க்ளோஸா இருக்கிறவங்களை மட்டும் அப்படியே உட்கார வச்சு, இல்ல 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 நீங்க போகக்கூடாது அப்படின்னு உடனே கிருஷ்ணரால வந்து மறுப்பு தெரிக்காம ரொம்ப நாள் கிருஷ்ணன் அங்கேயே இருந்தார். அதுக்குள்ளதான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சோ கிருஷ்ணரும் மறுபடியும் வந்தவுடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். சோ அங்க இருக்கிற தேவர்கள், வித்யாதரர்கள், இந்த பித்ருலோக வாசிகள், யக்ஷர்கள், கிண்கரகர்கள் எல்லாருமா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வந்து கிருஷ்ணர் மறுபடியும் துவாரகாபுரிக்கு வந்து வரவேற்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடிவு. சோ இந்த எல்லா சாப்டர்லயும் என்ன அப்படின்னா, இந்த துவாரகால நடக்கிற இந்த சம்ஹாரங்கள், ஒரு ஒரு நிலையில பார்த்தோம்னா விருந்தாவனத்துல எல்லா அசுரர்களுடைய சம்ஹாரம், இந்த இடத்துல சத்திரியர்களாக இருந்த அசுரர்கள் அப்படின்னு, இந்த தண்டவக்ரன், விதுரதன், சிசுபாலன், காசிராஜன், பௌண்டரகன், சால்வன், ஜராசந்தன், ருக்மி, இந்த எல்லாரையும் வந்து அவர் வந்து சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அடுத்து வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம். பிரபு, இப்ப சாயுஜ முக்தி சொன்னீங்க, தண்டவக்ரனும் சிசுபாலனும் ரெண்டு பேரும் வந்து விஜயாவிஜயன், இப்ப சாயுஜ முக்தி கடைசிவா எல்லாரும் பூமிக்கு தான் வரணும்னு இருக்கு. அப்ப இவா ரெண்டு பேரும் வந்து மூணு வாட்டி வந்து இதுவா வந்திருக்கா, இந்த சரத்குமாரனுடைய பர்சனால வந்திருக்கா ரெண்டு பேரும். அப்ப இதை எப்படி ஏத்துக்கிறது சாயுஜ முக்தி இதனா? அப்ப இவா ரெண்டு பேருக்கும் மூணு டைமுக்கு மேல அவங்க இருக்க கூடாது பிரபு? இல்ல இல்ல இல்ல, அதாவது எப்படின்னா அவங்க கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட், பட் அவங்க வந்து கிருஷ்ணர் பகவானோட சேவையில இருக்காங்க. சோ அவங்க வரணும் அப்படின்னு அவங்களே விருப்பப்பட்டு வர்றது ஒண்ணு. இன்னொன்னு, பகவானோட சேவைன்னு வரும்போது இப்ப அவங்க வந்து இப்ப கும்பகர்ணனா வரணும் அப்படின்னா தே வில் கம், ராவணனா வரணும்னா வருவாங்க, ஹிரண்யாக்ஷன் தே வில் கம், தே வில் கம், அந்த பர்பஸ் சால்வ் ஆகி அது முடிஞ்ச உடனே தே வில் கோ பேக், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க வந்து கிருஷ்ண பகவான் கேக்குறாரு, நீ பத்து ஜென்மாக்கள் வந்து என்னுடைய பகவான் என்னுடைய பக்தனாக இருந்து இந்த சாபத்தை முடிச்சுட்டு வரீங்களா, இல்ல மூணு ஜென்மால என்னுடைய எதிராளியா? சோ இவங்க மூணு கிருஷ்ணனுடைய அவதாரம் இல்ல பகவானுடைய அவதாரங்களுக்கு இவங்க எல்லாருமே வந்து உறுதுணையா இருக்காங்க. தே ஆர் சப்போர்ட்டிங் ஹிம் இன் தி டிஃபரெண்ட் ரோல்ஸ் இல்லையா? சோ அதனாலதான் இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு. அவங்க சொல்றாங்க, எங்களால எல்லாம் வந்து பத்து ஜென்மாக்கள்லாம் வந்து இருக்க முடியாது, உங்களை பிரிஞ்சு நாங்க பக்தர்களாகவே இருந்தா கூட எங்களால வந்து உங்களை பிரிஞ்சிருக்க முடியாது, நாங்க வந்து வேணும்னா நாங்க வந்து இந்த ரோல் பிளே பண்றோம், என்னது வில்லன் ரோல் பிளே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்திருக்காங்க. பொறாமை இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் எப்படின்னா ஆன்மீகமயமான ஒரு பொறாமையா இருக்குமா, ஆன்மீகமயமான கோபமா இருக்குமா. சோ அந்த கோபத்தை வந்து தூண்டி விடுறது யாருன்னா அது ஒரு நிலையில பார்த்தா பகவான் தான். ஆனா அது எதுக்குன்னா அவருடைய ஒரு லீலை, அவர் வந்து அவங்க மூலமா சில செய்ய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவார். ஓகே, சோ அங்கேயும் வந்து திடீர்னு வந்து சண்டை போடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த சண்டை போட்டுக்கிறது எதனால அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஒரு லீலை பண்ண போறார், அதனால அதுக்கு தூண்டுதலாக இவங்களுடைய மனநிலையெல்லாம் மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு லீலை பண்ணுவார். சோ அந்த லீலை படிச்சோன்னா அவங்களுக்கு யூஸ்வலா கோவமே வராது, ஆனா ஏன் கோவம் வந்ததுன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்க வந்து அந்த சாபத்தை கொடுத்த அப்புறம் வந்து கிருஷ்ண பகவான் ஓடி வந்துருவாரு, ஓடி வந்துருச்சு, ஜோ நீங்க எனக்காக வந்துருக்கீங்களா, சரி நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு பதிலா என்னுடைய காவலாளிகளுக்கு பதிலாக நான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா தான் அப்ப இவங்களுக்கு ரியலைஸ் ஆகும், ஐயோ நம்ம வந்து சாபம் கொடுத்ததே ஒரு மிகப்பெரிய தப்பு, நமக்கு கோவம் வந்ததே பெரிய தப்பு அப்படிங்கிற ரியலைசேஷன் அவங்களுக்கு வரும். அந்த ரியலைசேஷன் வந்து எப்படின்னா
அந்த ரியலைசேஷன் வரும்போது அவங்களுக்கு தெரிய வரும், இது நம்மளா கோபம் வர்றதுங்கிறது ஒண்ணு, இது வந்து பகவானுடைய சங்கல்பமா இல்ல அவருடைய நினைவா வர்றதுனால இது நம்ம கையிலேயே இல்ல அப்படிங்கறதும் அவங்களுக்கு புரிய வரும். சரியா? ஓகே. சோ அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சண்டை, அதாவது அந்த இதுக்குள்ள என்ன ஆகும், அந்த என்ன சொல்றது, அந்த அஞ்ஞான வாசம் எல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணர் வந்து இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து இந்த மெசஞ்சரா போறது, தூதுவனாக போய் அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சிடும். அதெல்லாமே முடிஞ்சு கிட்டத்தட்ட வந்து சண்டை நிர்மாணம் தீர்மானம் ஆயிடும், கண்டிப்பா வந்து மகாபாரத யுத்தம் தான் அப்படின்னு முடிவாயிடும். மகாபாரத யுத்தம் முடிவான உடனே எல்லாம் ரெடி ஆயிடுவாங்க. ஆனா பலராமர் வந்து சொல்லுவாரு, எனக்காக வந்து நிறைய எனக்கு உபகாரங்கள் நிறைய இது பண்ணிருக்காங்க கௌரவர்கள், நான் வந்து கௌரவர்கள் பக்கமும் இருக்க முடியாது பாண்டவர்கள் பக்கமும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவர் தீர்த்த யாத்திரை கிளம்பிடுவார். ஓகே. அதுக்கு முன்னாடி துர்வாசர் நீங்க ஒரு கேள்வி கேட்டு, துர்வாசருக்கு ஏன் துர்வாசர் கோபம் வர்றது எல்லாமே ஏதோ ஒரு நிலையில யாருக்காவது வந்து புகழ், யாருக்காவது ஏற்றம் தரணும், ஏதாவது ஒரு லீலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே தான் துர்வாசர் கோபம் வரும். ஏன்னா துர்வாசருங்கிறது யாருன்னா வந்து அந்த ரௌத்ரம், அதாவது வந்து ருத்ரனுடைய சிவபெருமானுடைய க்ளோஸ் இது. ஸோ அதனால அதோட ரெப்ரஸன்டேஷனா நிறைய இடங்கள்ல வந்து, இப்ப நாரதர் ஒரு இடத்துக்கு வர்றாருன்னா கலங்கு மூடுற மாதிரி, அதே மாதிரிதான் இவர் துர்வாசர் வர்றாருன்னா கோபம் வர வைக்கும், அப்புறம் ஏதோ ஒரு நடக்க போறது அப்படிங்கிறது அவ்வளவுதான். ஓகே. சோ இந்த பலராமன் என்ன பண்றாருன்னா தீர்த்த யாத்திரை கிளம்பிடுறாரு. சோ எங்கேருந்து கிளம்புறாரு அப்படின்னா, அந்த பிரபாஷ கஷேத்திரம், பிரபாஷ கஷேத்திரம்னா இப்ப இருக்கிற அந்த குஜராத் அந்த பகுதி, அங்கேருந்து ஆரம்பிக்கிறார். அப்படியே நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா சரஸ்வதி, நர்மதா தப்தி சரஸ்வதி, அப்புறம் பிரிது தர்கா, பிந்து சரோவர் பிந்து சாரா, அப்புறம் திருடக்கா கூப்பா, சுதர்ஷன தீர்த்தா, இந்த மாதிரி விஷால தீர்த்தம், ஒவ்வொரு நதி அது எங்கெங்கெல்லாம் நதி ஓடுறதோ அந்த நதி ஓரமா வருவார் சக்கர தீர்த்தம், அந்த நதி ஓரமா வந்து அங்க ஏதாவது கோயில் இருந்தா அந்த கோயிலுக்கு போறது, அப்புறம் அப்படியே நேரா குஜராத்லயே நேரா கிராஸ் ஹாரிசான்டலா வந்து இதுக்கு வர்றார், நைமிஷாரண்யம் வர்றார். அந்த நைமிஷாரண்யம் வந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலா நிறைய இடத்துக்கு போறார். இப்ப நைமிஷாரண்யத்துல அந்த சமயத்துல அவர் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு தெரியும் பாகவதத்துல நைமிஷாரண்யத்துல தான் எல்லா முனிவரும் சேர்றாங்கன்னு. சோ அந்த இடத்துல வந்து முனிவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய யஜ்யம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி, கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் அந்த யஜ்யம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த 1000 வருஷங்கள் முடிவு பண்ணிட்டு அதுக்கு வந்து எல்லாருமா ஒன்னா சேர்ந்து லோக க்ஷேமத்திற்காக, இப்ப அந்த காலத்துல எல்லாம் மழை வரணும் இல்ல ஏதாவது பண்ணணும்னா வந்து எல்லாருமா சேர்ந்து வந்து சமஷ்டி யஜ்யம் இல்ல சமஷ்டி இதுன்னு பண்ணுவாங்க இல்லையா, எல்லாருமா சேர்ந்து அதே மாதிரி எல்லா ரிஷிகளும் வந்து எதுக்காக ஒன்னா கூடுவாங்கன்னா, இந்த துவாபர யுகம் சமயத்துல நிறைய கலியுகம் வர போற நிலையில இருக்கிற மாதிரியும் நிறைய பிரச்சனைகள்லாம் பார்க்க எதிர்பார்த்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய யஜ்யம், அது வந்து கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள், அந்த 1000 வருஷங்கிறது என்னது, துவாபர யுகம் முடிந்து கிட்டத்தட்ட கலியுகம் ஆரம்பிக்கிற நிலைமை வரைக்கும் நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாருமா சேர்ந்து வந்து அந்த இடத்துல வந்து ரோமஹர்ஷண சுதா அப்படிங்கிற ஒரு முனிவர், அவரை வந்து வியாசாசனத்துல உட்கார வைக்கிறது. வியாசாசனம்னா என்னன்னா, அந்த இடத்துல என்ன, அது அந்த யஜ்யத்தை யார் லீட் பண்றது, யஜ்யத்துக்கு யார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் யார் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை வந்து அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போதே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவருக்கு ஏன்னா 1000 வருஷம் இருக்கணும்னா எல்லாராலையும் 1000 வருஷம் இருக்க முடியுமான்னு தெரியாது. ஸோ அதனால தங்க கிட்ட இருக்கிற அந்த முழுமையான சக்தி, முழுமையான அந்த தவ வலிமை, அவங்க கிட்ட இருக்கிற எல்லா விதமான பவர் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அவர் 1000 வருஷம் இருந்து அதை முடிச்சு வைக்கணும். யார் வந்து யார் போனாலும் நிறைய பேர் தொடர்ந்து அந்த யஜ்யங்கள் பண்ணிட்டே இருந்தாலும் அவர் 1% ஷுட் பி தேர் ஃபார் ஃபுல் இது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. ஓகே. ஸோ அதனால அவரை முடிவு பண்ணி அவரை வியாசாசனத்துல உட்கார வைத்து அந்த யஜ்யத்தை வந்து ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சமயத்துல பலராமர் அங்க வருவார். ஸோ பலராமர் அங்க வரும்போது எல்லா முனிவர்களும் அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாரும் எழுந்திருச்சு நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஏன், பலராமர்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் ஆதி குரு, பகவானுடைய முதல் அங்கம், முதல் விரிவங்கம், அவர் தான் ஆதி புருஷர்,
எல்லா யஜ்யங்கள் இதெல்லாம் பண்றதுக்கெல்லாம் என்ன முக்கியமானதுன்னா அவர்தான் அப்படிங்கிறது தெரியும். சோ எல்லாரும் எழுந்திருப்பாங்க, ஆனா இந்த ரோமஹர்ஷன சுத்தா மட்டும் என்ன பண்ணுவான், எழுந்திருக்க மாட்டார். என்னன்னா மனசுக்குள்ள ஒரு சின்ன இது வந்துடும், நான் தான் வியாசாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேனே, நான் தான் நான் தானே லீடர். வியாசாசனம்னா அந்த சார், இப்ப நீங்க ஒரு இடத்துல போய் கிளாஸ்ல யாராவது உட்காருறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் கிளாஸ் கொடுக்குறாங்களோ அவங்க ஒரு ஒரு ஆசனத்துல உட்காந்துருப்பாங்க, ஒரு சேர்ல உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஒரு சிம்ஹாசனம் அப்படின்னுவாங்க அது மாதிரிதான். ஸோ வியாசாசனம்னா அந்த இடத்துல யார் சொற்பொழிவு கொடுக்கறது, யார் உபன்யாசம் கொடுக்குறாங்களோ அவங்களுடைய அந்த இடம் பேர். ஓகே, ஸோ இந்த ரவுமர்ஷன சுத்தா அது எழுந்திருக்கல அப்படின்னு ஒண்ணு, கிருஷ்ணருக்கு அது பலராமருக்கு வந்து உடனே கோவம் வந்துடும், பயங்கரமான கோவம் வரும். அவர் வந்து என்ன பண்ணுவாரே தெரியாது, நான் வந்திருக்கேன் எல்லாரும் எழுந்து மரியாதை தரும்போது இவங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்ப்பாரு, கீழே ஒரு புல்லு இருக்கும், அந்த புல்லு எடுப்பார், ஒரே ஒரு புல்லு, ஒரே ஒரு தர்ப புல்லுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தர்ப புல் எடுப்பார், அந்த தர்ப புல்லு மேல வந்து மந்திரத்தை பிரயோகிப்பார். என்ன மந்திரம், பிரம்மாஸ்திர மந்திரம்னு வச்சுக்கோங்களேன், பிரம்மாஸ்திர மந்திரம். அந்த பிரம்மாஸ்திர மந்திரத்தை எடுத்து அந்த புல்ல தூக்கி அவன் மேல போடுவா, யாரு, அந்த ரோமஹர்ஷன் சுத்தா மேல, அவ்வளவுதான். அந்த ரோமஹர்ஷன் சுத்தா அன்னைக்கு அந்த க்ஷணமே சம்ஹாரம் ஆயிடும். சம்ஹாரம் ஆனவனே எல்லாருக்கும் வந்து அங்க இருக்கணும் பயங்கரமா ஷாக் ஆயிடும். அதாவது வந்து நாங்க எங்களுடைய தவ வலிமையெல்லாம் இது பண்ணி இவனுக்கு நான் நீண்ட ஆயுள் இதெல்லாம் கிடைக்க பெற்று எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருந்தோம், என்ன பலராமரே நீங்க வந்து இப்படி பண்ணிட்டே, இது வந்து இப்ப எங்களுக்கு யாரு இதை லீட் பண்ணுவா, யார் இந்த எக்ஸாம்பிள் பண்ணி முடிப்பாங்க அப்படின்னு நிறைய கேள்விகள். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரோமர்ஷன் சுத்தாவுடைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, சுத்தா அப்படின்னா மிக்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பொதுவாக அந்த காலத்தில் வந்து இப்போ ஜென்ரலாக நம்ம வந்து நம்ம இதில் சொல்லுவோம் இல்லையா, பிராமணர்கள் வைஷ்யர்கள் சத்திரியர்கள் சூத்ரர்கள் அப்படின்னு. ஸோ ரெண்டு விதமான மிக்ஸ், அதாவது மிக்ஸ்னு அர்த்தம், பிராமணனுடைய ஒரு தந்தை பிராமணன் மனைவி வந்து சத்திரியன், இல்லை தந்தை வந்து சத்திரியன் மனைவி வந்து பிராமணர், இல்லை அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா பலராமருடைய இதில் பார்த்தோம் அப்படின்னா பலராமர் இல்லைன்னா வந்து இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்பா வந்து சத்ரியர் அம்மா வந்து வைஷ்யர், இல்லை அம்மா வைஷ்யங்களா இருப்பாங்க அப்பா வந்து சத்ரியா இருப்பாங்க, இந்த மாதிரி மாற்றி மாறி இருப்போம். இல்லை இன்னும் கொஞ்சம் கீழே போனால் சில சமயங்களில் சூத்திரர்களுக்கும் வைஷ்யர்களுக்கும் நடக்கும், சூத்திரர்களுக்கும் சத்ரியர்களுக்கும் நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லை வியாசதேவர் எடுத்துட்டோம்னா வியாசதேவரோட அப்பா யாரு, வியாசதேவரோட அம்மா பார்த்தோம் அப்படின்னா வந்து மாயாவதி, யாரு, மீனவ குலத்தது, ஆனா அப்பா வந்து சத்திரிய குலம், வியாசரோட நிலை வாசருக்கே அப்படிதான் இல்லையா. சோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் நிறைய மிக்ஸ் இருக்கும். சோ அது மாதிரி வந்து இருக்கும்போது அது என்னன்னா அப்பா வந்து ஹையர் காஸ்டா இருந்தா அம்மா லோவர் காஸ்டா இருந்தா அனுலோமா, அம்மா ஹையர் காஸ்டா இருந்தா அப்பா லோவர் காஸ்டா இருந்தா பிரதிலோமா அப்படின்னு பேரு. சோ இந்த சுத்த ரோமர்ஷனா சுத்தாவை பொறுத்த வரைக்கும் மிக்ஸ் வந்து ரெண்டாவது பிரதிலோமா. ஸோ பிரதிலோமா அப்படிங்கிறதுனால ஜென்ரலா அவங்களுக்கு வந்து மனசுக்குள்ள வந்து அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா அந்த ஏதாவது ஒரு பொசிஷன் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரொம்ப தான் அப்படிங்கிற அந்த அகங்காரம் வந்துருமா. ஸோ அதனால இந்த ரோமஹர்ஷன சுத்தாவை வந்து பலராமர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார், அவருக்கு வந்து தகுந்த தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓகே, ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே, இந்த மாதிரி ஆன உடனே எல்லாருக்கும் ஒரே ஷாக், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ உடனே பலராமரே சொல்லுவார், சரி சரி நான் வந்து உங்களுக்கு இந்த இது இன்டென்ஷன் புரியாம நான் இது பண்ணிட்டேன், சரி இப்ப நீங்க என்ன சொல்றோம் செய்யலாம் அப்படின்னும் போது, இப்ப இந்த வியாசாசனத்துல வேற யாராவது உட்கார வைக்கணும் அப்படிங்கும் போது உடனே வந்து பலராமர் என்ன பண்ணுவாருன்னா, சுத்த கோஸ்வாமி, யாரு, ரோமஹர்ஷன சுத்தாவுடைய மகனான சுத்தர், சுத்த கோஸ்வாமி அந்த வியாசாசனத்துல உட்காருப்பான், அவனுடைய மகன். ஏன் அப்படின்னா பொதுவா அப்பாவுடைய அந்த இன்ஹெரிட்டன்ஸ், அப்பாவுடைய இது எல்லாத்தையுமே வந்து மகன் உட்கார்ந்தான்னா, இப்ப நம்மளே சொல்லுவாங்க இல்லையா, இப்ப இவனுக்கு அடுத்தது அவன் அப்படின்னா, இப்ப நம்மளே தெரியும் யாரு யாரோட அப்பா யார் யாரோட பையன் அப்படின்னு, சீஃப் மினிஸ்டர்ல இருந்து எல்லாமே அதே மாதிரிதான் கொண்டு வருவாங்க இல்லையா. அதே மாதிரி என்ன பண்ணுவார் பலராமர், இந்த வியாசாசனத்துல என்ன பண்ணுவார், ராஜாவா இருந்தாலும் சரி மந்திரியா இருந்தாலும் சரி அப்படியே அந்த வம்ச வழிய வந்து கொண்டு வந்துருவாங்க இல்லையா. சோ அதே மாதிரி என்ன பண்ணுவாருன்னா பலராமர் அந்த சுத்த கோஸ்வாமிய வந்து வியாசாசனத்துல வச்சிருவார். இந்த சுத்த கோஸ்வாமி தான் நம்ம படிக்கிற பாகவதத்துல வந்து அந்த எல்லா முனிவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்த கோஸ்வாமியோட சொல்ல, அந்த சுத்த கோஸ்வாமி சுகதேவர் கிட்ட இருந்து கேட்ட அந்த அற்புதமான, சுகதேவர் கோஸ்வாமி யார்கிட்ட சொல்லுவார், பரீட்சித் மகாராஜ கிட்ட வந்து கங்கை நதிக்கரையோரத்துல உட்கார்ந்துட்டு 7 நாட்கள் பாகவதத்தை சொன்னார். அந்த சொற்பொழிவுல வந்து வியாசர் ஞானதேவர் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சமயத்துல சுத்த கோஸ்வாமி உட்கார்ந்து இருப்பார். ஓகே, அந்த சுத்தர் தான் இப்போ இந்த இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே, சோ இந்த சுத்தர் தான் வந்து அப்புறமா உட்காந்துக்கு போறார், அதாவது அந்த இப்ப இதெல்லாம் இந்த நிகழ்வு எல்லாம் முடிஞ்சு
எல்லாம் முடிஞ்சு கிருஷ்ணோட இதெல்லாம் முடிஞ்சு பாகவதம் எழுதுற சமயத்துல அந்த சமயத்துல வந்து அந்த பாகவதம் சொன்ன சமயத்துல சுகதேவ கோஸ்வாமி வந்து பரீட்சை சொல்லும் போது சுத்தர் உட்கார்ந்துருப்பார். ஓகே, சோ சுத்த கோஸ்வாமி உட்கார வச்சிருந்தாரு, எல்லாம் முடிஞ்சிடும், சந்தோஷம், இன்னும் வேற ஏதாவது பண்ணணுமா அப்படிங்கும் போது அப்ப அந்த பிராமணர்கள் சொல்லுவாங்க, எங்களுக்கு இன்னொரு ஒரு விஜ்ஞாபனம் இருக்கு, இன்னொரு ஒரு உதவி தேவைப்படுறது. என்ன அப்படின்னு, இந்த பல்வாலா அப்படிங்கிற ஒரு அசுரன் இருக்கான், நாங்க வந்து யஜ்யம் பண்ண ஆரம்பிச்ச உடனேயே இந்த பல்வாலாங்கிற இந்த அசுரனை வந்து எல்லா விதமான மது மாமிசம் எல்லாத்தையும் தூக்கி போடுறது, இங்க யஜ்யங்கள்ல வந்து சரியா பண்ண விடாம இந்த அசுரன் வந்து இது பண்ணிருக்கான் அப்படின்னு. அவன் அசுரனை பத்தி வர்ணிக்கும் போது பயங்கர ரொம்ப பெரிய உருவம், தலைமுடி, இந்த சொல்ல இந்த தாடி இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காப்பர் வயர் மாதிரி எல்லாம் பாக்குறது, ரெட்டிஷா இருப்பான், கண்கள்லாம் வந்து அப்படியே ரத்தம் கக்குற மாதிரி இருக்கும் கண்கள், அந்த அளவுக்கு மிகப்பெரிய அசுரன், கையில ஒரு பெரிய சூலாயுதம், அந்த சூலாயுதத்தை வச்சுதான் எல்லாம் வந்து செஞ்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து மிகப்பெரிய ஒரு அசுரன். சோ கிருஷ்ணன் சொல்லுவார், அவன் என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி யஜ்யம் நடக்கும்போது அதுல வந்து இந்த மலஞ்சலம் இது பண்றது, அப்புறம் வந்து இந்த மாமிசத்தெல்லாம் தூக்கி போடுறது, ரத்தத்தை தூக்கி போடுறது, இதெல்லாம் பண்ற ஒரு அசுரன். ஓகே, சோ பலராம சொல்றாரு கவலையே படாதீங்க அவ்வளவுதானே சொல்லிட்டு அந்த அசுரன் அன்னைக்கு அந்த யஜ்யத்துக்கு வருவான். உடனே பலராமர் என்ன பண்ணுவார், அவனோட சம்ஹாரம் பண்ணி தன்னோட ரெண்டு கைகளை தூக்குவார் மேல, ஒரு கையில அந்த கதம், இன்னொரு கையில கலப்பை, ரெண்டுத்தையும் மேல வச்சு அவனை அப்படியே மேலாக அப்படியே அலேக்கா மேல தூக்கிடுவார். அவ்வளவு பெரிய உருவம், தன்னுடைய கலப்பை மற்றும் கதத்தினால மேல தூக்கி போட்டு அவனை சம்ஹாரம் செஞ்சு விடுவார். செஞ்ச உடனே வந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க, அப்பா இவ்வளவு பெரிய அசுரனை வந்து ரொம்ப சரசாதனமே முடிஞ்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு பலராமருக்கு எல்லா பாத அபிஷேகம்லாம் செஞ்சு ரொம்ப அற்புதமா அவருக்கு வந்து மாலை அணிவித்து ஆபரணங்கள்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம், நீங்க உங்களுடைய தீர்த்த யாத்திரையை கிளம்புங்க, நாங்க எங்களுடைய இந்த யஜ்யங்களை தொடர்ந்து செய்யறோம் அப்படின்னு சொன்ன உடனே பலராமரும் வந்து அந்த இடத்துல இந்த நைமிஷாரணத்துல இருந்து கௌசிகி நதி, அப்புறம் சராயு நதி, சராயுங்கிறது என்னது அயோத்தியா பக்கத்துல, அப்புறம் பிரயாக், இந்த மூன்று இடங்கள் சங்கின்ற திரிவேணி சங்கமம் அங்கேருந்து வர்றார். அப்புறம் புலஹ ரிஷியை பார்க்கிறார், கோமதி நதிக்கு வர்றார், கண்டகி நேபாள் பக்கம் போறார், கயா போறார், மகேந்திர பர்வதம் நேபாள் கிட்ட போறார், பரசுராமரை பார்க்கிறார். பரசுராமர்லாம் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னா நேபாள் பக்கத்துல. ஓகே, மகேந்திர பர்வதம், அதுக்கப்புறம் வந்து கோதாவரி வந்து ஏழு நதிகளா பிரியறது. ஓகே, வேனம், பம்பா, பீமநதி, இந்த மாதிரி அதாவது ஆந்திரா கிட்ட கோதாவரி கிட்ட வர்றார். அப்புறம் வந்து அங்கேருந்து எல்லா இடங்களும் ஒரு ஒரு இடமா கிட்டத்தட்ட முழுமையா இந்த பாரத வருஷத்தை வந்து அந்த 12 வருஷங்கள் அந்த போர் நடக்கக்கூடாது, நடக்க நான் வந்து விருப்பப்படல அப்படிங்கிறதுக்காகவே அவர் வெளியே வந்துடுவார். சோ எங்கெல்லாம் வர்றாரு, நீங்க நான் போட்டிருக்கிற மாதிரி எல்லா இடத்துக்கும் வர்றாரு, கோதாவரியில இருந்து வர்றாரு, அதுக்கப்புறம் ஸ்ரீசைலம் வர்றாரு, திராவிட நாடு, நம்ம திராவிட நாடுனா இந்த பக்கம் ஃபுல்லா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இது பக்கம் எல்லாம் வர்றார், திருப்பதி வர்றார், காஞ்சிபுரம் வர்றார், காவேரி வர்றார், ஸ்ரீரங்கம் வர்றார், அப்புறம் வந்து ரிஷபா அதாவது நம்ம வந்து கர்நாடகா போறார், சேதுபந்தம் கடைசியில அங்க ராமேஸ்வரத்துக்கும் போறார், அப்புறம் கிருத்தமர்லா, தாமிரபரணி, திருநெல்வேலி வர்றார், அப்புறம் கேரளா மலையா அந்த பக்கம் போறார், அகஸ்திய முனியை பாக்குறார், கன்னியாகுமரி போறார், அப்படியே லைனா முடிச்சு அப்புறம் இந்த பக்கம் கேரளா வழியா என்ன பண்றார், கோகர்ணா மகாராஷ்டிரா போறார், மகாராஷ்டிரா போய் தப்தி, அப்புறம் இப்படியே போய் கடைசியில மறுபடியும் பிரபாசன் இருக்கு, அதாவது இந்த பக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு நேரா ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, கேரளா, அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, கோவா, அப்புறம் மகாராஷ்டிரா நேரா மறுபடியும் குஜராத் அந்த பக்கம் போய் அப்படியே தன்னுடைய அந்த தீர்த்த யாத்திரை கடைசியில போய் மறுபடியும் நமீஷான முடிச்சுட்டு மறுபடியும் பிரபாச கஷேத்திரத்துக்கு போய் சேர்ந்தார். அவர் கரெக்டா 12 வருஷம் போய் சேரி முடிக்கும் போது அதுக்குள்ள என்ன ஆகுது, மகாபாரத யுத்தம்லாம் முடிஞ்சு போய் கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சு போய் கடைசியில யார் இருக்கா, பீஷ்மர் மட்டும் இருக்கார் அம்பு படுகையில, அதே மாதிரி துரியோதனனுக்கும் பீமனுக்கும் சண்டை அந்த இடத்துக்கு அந்த டைம்ல கரெக்டா வந்து சேர்றது. சோ அந்த சண்டையில வரும்போது கூட அவர் சொல்றாரு, இல்ல இல்ல நான் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறதுனால எனக்கு தான் வந்து மனசு கஷ்டமா இருக்கும், ஏன்னா ரெண்டு பேருமே எனக்கு வந்து தெரியும், ரெண்டு பேருமே என்னோட சிஷ்யர்கள், இதுல வந்து ஒருத்தன் வந்து ரொம்ப வலிமையானவன், இன்னொருத்தன் வந்து ரொம்ப திறமையசாலிவன், ஒருத்தன் வந்து ரொம்ப பராக்கிரமசாலி அதாவது அந்த புஜபலம் இதெல்லாம் இருக்கும், ஆனா திறமைங்கிறது பார்த்தோம்னா யாரு கிட்டனா துரியோதன் கிட்ட, ஸ்கில் வெர்சஸ் அந்த பவர் அப்படிங்கிறது. சோ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல பார்த்தா இது. சோ ஆனா கிருஷ்ணர் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு. சோ கிருஷ்ணர் வந்து அனுகிரகம் பண்றார் பீமனுக்கு, அதே மாதிரி துரியோதனுடைய சம்ஹாரமும் முடியறது அப்படிங்கிறதோட அந்த சாப்டர் வந்து முடியும். சரியா, இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? சோ நம்ம இன்னைக்கு பார்த்தது பலராமருடைய இந்த 12 வருஷ தீர்த்த யாத்திரை, அதுக்கப்புறம் இந்த ரோமஹர்ஷன சுத்தாவுடைய சம்ஹாரம். டைம் இருந்ததுன்னா ஐ திங்க் இன்னைக்கு இது முடிச்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான இது இந்த குச்சேலன் சுதாமா கதை, இது எல்லாருக்கும் முக்காவாசி நிறைய தெரிஞ்சிருக்கும், இதுல வந்து ரொம்ப பெருசா சொல்லணும்னு அவசியம் இல்லை.
பொதுவா வந்து இந்த குச்சேலனை பத்தி சொல்லணும் அப்படின்னா பகவானுடைய சக்கிய பாவத்துல ரொம்ப உயர்ந்த நிலைகள் சொல்றது என்ன அப்படின்னா அந்த அன்பு பரிமாற்றம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா குச்சேலன் சரித்திரம் போறதுக்கு முன்னாடி? ஹரே கிருஷ்ணா பிரபு. சரி, போச்சு. அவதில வந்த அசுரர்கள் எல்லாரும் நிஜத்தில் நல்லவர்களா? நிஜத்தில் நல்லவர்களா? பிறப்பால் எந்த நிலையில் இருந்தாலும் அவருடைய சகவாசத்தால் அவருடைய குணத்தால் அவர்கள் மாறினால் கிருஷ்ணர் வந்து அவரை சம்மானம் பண்ணுவார். அவ்வளவு. இந்த பௌமாசுரன் இல்லைன்னா இந்த வந்து நரகாசுரன்லாம் பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஃபேமிலி நல்ல இதுதான், ஆனா அவனோட அசோசியேஷன் அவனுடைய இதெல்லாம் கெட்டவனானா அசுரன் ஆயிட்டான். ஸோ சத்திரிய வம்சத்துலதான் கம்சன் பிறந்தான். அவங்க அப்பா நல்லவர் தான், எல்லாமே நல்லவர்கள் தான், ஆனா அவனுடைய அசுர சுபாவம் அவனை வந்து அழித்தது. அதே மாதிரி ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பிரபுஜி, நீங்க சொன்ன மாதிரி சத்யவதி அவங்களுடைய மகர் வந்து வியாசதேவர், ஆனா வியாசதேவர் வந்து சாந்தனு மகாராஜாவுடைய சன் கிடையாது தானே பிரபு? இல்ல இல்ல, சாந்தல தப்பா சொல்ற, பராசரப்பட்ட பராசர முனி வந்து ஒருவர். ஆக்சுவலா பராசர முனி வந்து ஒரு நாள் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, பராசர முனி வந்து இதுல வருவார் நதியில, இதுல சொல்றது படகுல ஓட்டின்னு வரும்போது அந்த படகு ஓட்டின்னு வர்றது அந்த மீனவ பெண். பராசர முனிக்கும் அந்த மீனவ பெண்ணுக்கும் பிறக்கிறது தான் வந்து வியாசதேவர். ஆக்சுவலா அது கொஞ்சம் கன்ஃபியூஸா, பீஷ்மரை வந்து சொல்றேன். பிரபுஜி, பீஷ்மர் வந்து பிரதிஜை பண்ணது வந்து ஹஸ்தினாபுரத்துல இருக்கிற அந்த வம்சாவளியினருக்குதான் நான் வந்து இல் பி டிவோட்டட் டு தெம் தானே பிரபுஜி? ஆனா இவர் வந்து அவருடைய வம்சாவளி கிடையாது தானே பிரபுஜி? அப்போ வை வாஸ் ஹி லாயல் டுவர்ட்ஸ் திருத்ராஷ்டிரா அண்ட் ஆல் தேர் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சந்ததி? சாந்தனு, சாந்தனு வில் கெட் மேரிட் டு அந்த ஃபிஷர் வுமன். ஓகே, சொல்லுங்க பிரபுஜி. ஸோ சாந்தனு வந்து அந்த ஃபிஷர் மூலம் கல்யாணம் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ சாந்தனுடைய மகன் தான் பீஷ்மர். ஓகே, ஆக்சுவலா வந்து ஆக்சுவலா என்ன என்ன கதை பிரகாரம்னா, இதுல வியாசரே தனியா வியாசரே இது பண்ண வேண்டாம். சத்யவதி, சத்யவதிங்கிற கங்காதேவி, கங்காதேவிக்கும் சாந்தனுக்கும் தான் முதல்ல வந்து கல்யாணம் நடக்கும். ஓகே, ஸோ கதை பிரகாரம் எப்படி ஸ்டார்ட் ஆகும், மகாபாரதம் சாந்தனு ஒரு நாள் கங்கையை ஓர முடிய வரும்போது சாந்தனு வந்து கங்கையை பார்ப்பாங்க. ஸோ கங்கையோட கல்யாணம் பண்ணிப்பார். கங்காதேவி வந்து ஒரு கண்டிஷன் போடுவா, நான் வந்து என்ன செஞ்சாலும் நீங்க எதுவும் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லுவா. சோ ஒவ்வொரு முறையும் குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய கொண்டு போய் கங்காதேவி கங்கையிலேயே அந்த கங்கை தண்ணியிலே விட்டுட்டு இருப்பான். ஒரு ஒரு முறையும் அந்த மாதிரி கங்காதேவி விட 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 இந்த சாந்தனுவால வந்து பொறுத்துக்கொள்ளவே முடியாது. ஒரு நாள் வந்து எப்போ அந்த பீஷ்மர் பிறந்த சமயத்துல போய் கேட்டுருவாரு, என்ன இந்த மாதிரி கேள்வி போடுறியே அப்படின்னு சொன்ன உடனே கங்காதேவி சொல்லிடுவா, சரி நான் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணத்துக்காக செஞ்சேன், நீங்க கேட்டதுனால இனி இந்த குழந்தை வந்து உங்க கூட இருக்கட்டும், உங்க கூட வளருவான், நான் வந்து திருப்பி கங்கை இதுவா போயிடுறேன்னு சொல்லி கங்கையை விட்டு போயிடுவான். சோ அந்த ஒரு மகன் தான் சாந்தனுவோட மகனான பீஷ்மர். இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இதெல்லாம் முடிஞ்சிடும். சோ பீஷ்மர் வாஸ் ரெடி டு பி க்ரோன், இதான் கிங் ஆனது எல்லாம் ரெடியா இருக்கும், ஹி வாஸ் தி பிரின்ஸ். அந்த சமயத்துல அகைன் சாந்தனு என்ன பண்ணுவாருன்னா, இந்த ஒரு வாட்டி இந்த இதுல சொல்றது மீனவ பெண்ணை பார்ப்பார். அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகும்போதுதான் அந்த பொண்ணு ஒரு கண்டிஷன் போடுவான், என்னன்னா இந்த மாதிரி வந்து இப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு மகன் இருக்கான், அந்த மகன் வந்து அந்த சன் வந்து அவன் தான் ராஜாவான். ஸோ அதனால வந்து என்னுடைய மகன் வந்து அவனுக்கு அசிஸ்டன்ட் சர்வன்ட் மாதிரி இருப்பாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன், என்ன கண்டிஷன்னா எனக்கு பிறக்கிற பசங்களை தான் வந்து நீங்க வந்து ராஜாவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அதனாலதான் வந்து அந்த சமயத்துல வந்து பீஷ்மர் வந்து ஒரு பிரதிஜை எடுப்பாரு. என்ன பிரதிஜைனா, அப்ப என்ன பிரதிஜைனா வந்து அப்ப சொல்லுவான், இல்ல நான் வந்து கண்டிப்பா உன்னோட குழந்தைய இது பண்றேன் அப்படிங்குவார். அப்ப வந்து அந்த மீனவ பெண் என்ன சொல்லுவான்னா, சத்யவதி இல்ல இல்ல இப்ப சொல்லிட்டீங்க, அப்புறம் நாளைக்கு திருப்பியும் வந்து பீஷ்மருக்கு கல்யாணம் ஆகி அப்புறம் அவனுடைய மகனும் வந்து கல்யாணம் ராஜாவாகலாமே போதுதான் பீஷ்மர் வந்து பிரதிஜை எடுப்பார். என்ன மெயினான பிரதிஜை என்னன்னா, வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு பிரதிஜை. ரெண்டாவது பிரதிஜைனா, இந்த மகனையே வந்து நான் கல்யாணம் இது பண்றேன், அதாவது அந்த சத்யவதிக்கு பிறக்கிற அந்த பையனையே தான் வந்து ராஜாவாக்குவேன், நான் வந்து என்னுடைய வாழ்நாள் முழுக்க வந்து ஹஸ்தினாபுரத்தை வந்து இது பண்றேன் அப்படின்னு சொல்லுஜி. சத்யவதியோட பிரபுஜி அந்த வியாசதேவர் வந்து ஹி வாஸ் நாட் ரிலேட்டட் டு எனிபடி ரைட்? அதுக்கப்புறம் வந்து விசித்திர வீரன் வந்து இறந்துடுவாங்க,
அதுக்கப்புறம் அம்பிகா நம்பாலிகாக்கு வந்து தேவில த்ரூ வியாசதேவரும் வந்து தித்ராஷ்டிரன் பாண்டு தானே பொறுப்பாங்க ஓகே பிரபுஜி ஹரிகிருஷ்ணன் பிரபுஜி விஜ்வா வந்து ரொம்ப நாள் தங்க மாட்டான் ரொம்ப நாள் அவனுக்கு வந்து அவனோட டெத் வந்து இமீடியட் ஆயிடும் அதனாலதான் சோ அவனுடைய டெத் இமீடியட் ஆனால்தான் வந்து ஒரு வழி இல்லாம சீக்கிரமா வந்து இவங்களை இந்த இவங்க மூணு பேரையும் இது பண்ணணுமே அப்படிங்கறதுக்காக தான் ஈவினிங் பட் இனவே பாத்தீங்கன்னா சாந்தனு மகாராஜுக்கும் இந்த வம்சாவளிக்கும் எந்த சம்பந்தமே இல்லையே பிரபுஜி சத்யவதி அம்மா அவங்களுடைய வம்சாவளி தானே வந்த மாதிரி ஒரு இது வருது கரெக்ட் தான் கரெக்ட் தான் பட் அப்படிதான் வந்து பிகாஸ் சத்யவதி அஃபிஷியலி பிகம்ஸ் தி குயின் ஆஃப் ஹஸ்தினாபுரம் தென் அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்துடும் அவ்வளவுதான் சாந்தனு இறந்த அப்புறம் அந்த ராஜ மாதா அப்படிங்கிற ஸ்டேஜ் யாருக்கு வரும்னா சத்யவதிக்கு தான் வரும் ஹரிகிருஷ்ண பிரபுஜி தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா பிரபு இப்ப நம்ம சுகதேவ கோசாமி வந்து சுகதேவ கோசாமி பரிசுத்தி மகாராஜ் சொல்லும் போது இருந்தாரு அதே சமயத்துல வந்து கிருஷ்ணரும் உத்தவரும் வந்து கிருஷ்ணர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னாடி உத்தவர்கிட்ட பேசும்போது சுகதேவ கோசாமி இருந்த அவர் அதையும் கேட்டார்ல பிரபு அதாவது வந்து உத்தவர் கிட்ட சொல்றது வந்து உத்தவ கீதை அதோட இருக்கிறது வேற அதுல ஸ்பெசிபிக்கா சுகதேவர் பத்தி எதுவும் சொல்லல ஏன்னா அந்த சமயத்துல வந்து யார் இருக்காரு அப்படின்னா வியாசர் இருக்காரு மத்தவங்களா இருக்காங்களே தவிர சுத்தரை பத்தி இங்க சொல்லப்படல தெரிஞ்சிருக்கா ஹரே கிருஷ்ணா பிரபு இப்போ நம்ம தேவிக்கு ஃபர்ஸ்ட் சிக்ஸ் குழந்தைகள் இருந்தது இல்லையா அது வந்து எல்லாமே வந்து கம்சன் வந்து கில் பண்ணிடுறாரு அதுக்கு வந்து ஈக்குவலண்டா வந்து இட் வாஸ் செட் நோ தட் நம்மளோட சிக்ஸ் மேஜர் ஃபால்ட்ஸ் அதாவது அந்த காம குரோத லோப மதம் சாரி அந்த ஆறு வரும் அதுதான் வந்து வி ஷுட் ரிமூவ் இட் அப்படின்றது தான் ஆஸ் அ ஸ்பிரிச்சுவல் அட்வைஸ் ஃபார் அஸ் கரெக்ட்டுங்களா பிரபு அதே போல இப்போ இப்போ கங்கை இப்ப பீஷ்மர் வந்து ஐ திங்க் இஸ் எயித் பர்சன் எயித் கிட் நினைக்கிறேன் கங்கா மாதாக்கு அப்படி இருக்கிறப்போ அந்த செவன் கிட்ஸ் வேர் யூனோ ஷி யூனோ த்ரோஸ் இட் ஆஃப் இன் தி கங்கா அதுல ஏதாவது எனக்கும் தெரியல மேபி யாராவது கண்டுபிடிச்சவனா சொல்லுங்க அது ஒரு குவிஸா வச்சுக்கலாம் யாராவது ஒன்னா கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஏன் வந்து அந்த ஏழு பேரும் போடுறா அப்படிங்கிறது தெரியல அது யா அது ஐ மீன் இன் தி சென்ஸ் ஸ்பிரிச்சுவலா நமக்கு ஏதாவது கனெக்டேஷன் இருக்கான்றதா தெரியல எனக்கு அதுல தெரியல கரெக்ட்டா ஓகே ஓகே அப்புறம் இப்போ பிரபு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ மாதாஜி சொல்லியிருந்தாங்க இல்லையா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் இந்த திருதராஷ்டிரன் பாண்டு எல்லாமே வந்து வியாசரோட கிட்ஸ் தான் இல்லீங்களா இல்ல இப்போ எல்லாமே வந்து ஐ மீன் தேர் பிரதர்ஸ் பட் அவரோட வியாசர் வழியா தான் வர்றது அந்த இது in terms of that அப்படி இருக்கறப்ப டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இட் இஸ் அந்த பரத வம்சம்ன்றதே you know there is a little bit of a you know questioning on that no இல்ல இது இன்னொரு விதமா பார்க்கணும் அப்படினா நிறைய சமயங்கள்ல நிறைய ராஜாக்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கும் ஓகே இப்ப ஒண்ணு இல்ல தசரதருக்கும் இப்ப ஒண்ணு இல்ல ராமரே க்வெஸ்சன் பண்ணலாம் நீங்க அப்படி பாத்தீங்கன்னா என்ன அந்த பாயசம் கொடுக்கணும் போது தான் கடை குழந்தை பிடிக்கிறது ஓகே சோ நிறைய சமயங்கள்ல நம்ம வந்து அதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஆஸ்பர் சாஸ்திரம் ஒண்ணு இன்னொன்னு அந்த வம்சத்துல அவங்கள வந்து இப்ப ஒருத்தங்களை வந்து நான் வந்து தத்தெடுத்து வளர்க்குறேன் அப்படின்னா லீகலி அவங்களோட அந்த இது பிரகாரம் அதான் அந்த வம்சம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓகே இப்போ சில பதில பாத்துருப்பீங்க திடீர்னு வம்சமே இருக்காது அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க ஒரு மாலையை ஒரு யானை கிட்ட ஒரு மாலையை கொடுத்து இப்ப இந்த மாலை வந்து யாருடைய கழுத்துல போகுது அவன் தான் வந்து அடுத்த ராஜா அப்படின்றான் அவ்வளவுதான் Okay. எல்லா இடத்துலயுமே சக்சஷன் வந்து டைரக்ட் செக்ஷன் இல்லைன்னா சம்படி வில் டேக் ஓவர் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அது அதுல ஒன்றும் பெரிய என்ன சொல்றது நம்ம ரொம்ப போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அவசியமே இல்லை யாராவது எடுத்துக்க போறாங்க இல்ல வேற யாராவது தெரியாதவங்க என்ன எடுத்துக்க போறாங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் ஹரே கிருஷ்ணா
பிரபுஜி இந்த கங்கா வந்து ஏழு குழந்தைங்களை வந்து தண்ணியில போடுறது வந்து ஒரு ஒரு கர்ஸ்னால அவங்க எல்லாம் தேவலோகத்துல இருப்பாங்க, ஒரு கர்ஸ்னால அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிறந்து சீக்கிரமா கர்ஸ் போகணும் அப்படின்றதுக்காக இந்த ஏழு பேர் தண்ணியில போயிடுவாங்க. மேக்சிமம் இஷ்யூ கிரியேட் பண்ணவங்க வந்து பீஷ்மரா இருந்து லாங் டைம் இருந்து அப்புறம் லிபரேட் ஆவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு பிரபுஜி. அது கரெக்டான்னு தெரியல. மகாபாரதம்ல ஒரு பெரிய கண்டென்ட் இருக்கு, அதுல நான் படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு சட்டம் ஞாபகம் வரல, அது பாத்துட்டு திருப்பி சொல்றேன். ஹரே கிருஷ்ணா. இந்த இது பாத்துடலாமா, நாளைக்கு பாக்கலாமா, இந்த உச்சல சரித்திரம்? சாயந்திரமோ அதாவது இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போகாம அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே.